உலகெங்கும் வாழும் ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் தமிழ்ஞான பூமியின் பணிவன்பான வணக்கம். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை தமிழ்ஞான பூமி காணொலியில் கண்டு மகிழுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் தமிழ்ஞான பூமி யூடியூப் சேனல் அண்ட் பிரஸ் பெல் ஐகான். நாகங்களுக்கு எல்லாம் தலைவனான ஆதிசேஷன் இத்தலத்தில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதற்கு சார புஷ்கரணி என்று பெயரிட்டு அதன் கரையில் அமர்ந்து பெருமாள் குறித்து தவம் இருந்தார். பெருமாளும் மகிழ்ந்து தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக இத்தலத்தில் அருள் புரிந்தார். நாகம் அதாவது ஆதிசேஷன் பெருமாளை வழிபட்டதால் அவரது பெயராலேயே இவ்வூர் நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. திருநாகை சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் நான்கு யுகங்களிலும் வழிபடப்படும் தலம். திரேதாயுகத்தில் உமாதேவி தவமிருந்து திருத்தலம். துவாபரத்தில் மார்க்கண்டேயர் தவமிருந்த திருத்தலம். கோயிலில் ஏழு நிலை ராஜகோபுரம், மூன்று பிரகாரங்கள் இருக்கின்றன. மூலவர் நீலமிக பெருமாள், தாயார் சௌந்தரியவல்லி. உஸ்தவர் சவுந்தரராஜ பெருமாள், தாயார் கஜலட்சுமி. தீர்த்தம் சார புஷ்கரணி. விமானம் சௌந்தர்ய விமானம். புராண பெயர் சுந்தரவனம். மிக அபூர்வமான அஷ்டபுஜ நரசிம்மரின் வெண்கல சிலை இங்கு உண்டு. ஒரு கை பிரகலாதனின் தலையை தொட்டும் மற்ற கைகள் ஹிரண்மணி வதம் சேவனமாகவும் இருக்கின்றன. உத்தானவாத மகாராஜாவின் குமாரன் துருவன் சிறுவனாக இருந்தபொழுது நாரதர் மூலம் இத்தலத்தின் பெருமையை அறிந்தான். உலகம் முழுவதும் தனக்கே அடிமையாக வேண்டும் என்று பெருமாளை குறித்து தவம் செய்தான். அவனது தவத்தை கலைக்க பலர் முயற்சிகள் செய்தனர். இருப்பினும் தவத்தை வெற்றிகரமாக முடித்த திருவனுக்கு பெருமாள் கருடன் மீது அமர்ந்து பேரழகு பொருந்தியவராக தரிசனம் தந்தார். பெருமாளின் பேரழகில் வழங்கிய துருவன் தான் கேட்க வந்த வரத்தை மறந்தான். இறைவனது பேரழகை போதும், இதில்தான் உண்மையான சுகம் இருக்கிறது. அந்த பேரழகை எப்போதும் தரிசிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என பெருமாளிடம் கேட்டான். பெருமாளும் தனது சௌந்தரியமான திருக்கோலத்தை திருவனுக்கு காட்டி அவனுக்கு தவமிருந்த தளத்திலேயே தங்கினார். அழகான இவர் சௌந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். ஆதிசேஷன், துருவன், திருமங்கை ஆழ்வார், சாலிசுக சோழன் ஆகியோருக்கு பெருமாள் நேரடியாக காட்சி தந்த தலம் இது. பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும். ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள், காலசர்ப தோஷம் உள்ளவர்கள், வம்சவிருத்தி தோஷம் உள்ளவர்கள், நாகம் தீண்டு உயிரிழந்த குடும்பத்தினர் இந்த சௌந்தரராஜ பெருமாள் சன்னதிக்கு வந்து கடுமையாக பிரார்த்தனை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு இந்த தோஷங்கள் விலகும். இந்த பெருமாளை தரிசித்தால் பிறக்கின்ற குழந்தைகள் அழகும் அறிவும் கொண்டு நல்ல புத்திரர்களாக பிறப்பார்கள். நல்ல புத்திரர்களாக இருப்பதோடு மட்டுமின்றி அவர்கள் முன்னோர்களது பாவத்தையும் கழித்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்பது இந்த தலத்துக்கே உரிய பெருமை. பரிகாரம். பிரார்த்தனை நிறைவேறியதும் சார புஷ்கரணியில் நீராடி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். தசாவதாரங்களை விளக்கக்கூடிய செம்பு தகட்டாலான மாலை பெருமாளின் இடையை அலங்கரிப்பதை பார்க்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆதிதேசனால் உண்டாக்கப்பட்ட சார புஷ்கரணியில் நீராடினால் பெருமாளை வழிபட்டால் அவர்கள் வைகுண்டம் அடைவார்கள் என்பது ஐதீகம். இங்குள்ள அஷ்டபுஜ துர்க்கையும் சக்தி வாய்ந்தவள். கண்டன், சுகண்டன் என்ற இரு அந்தன சகோதரர்களின் வாழ்க்கையில் நிறைய கொடுஞ்செயல் புரிந்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சார புஷ்கரணியில் நீராடியதால் உடனே பாவங்கள் நீங்கி வைகுண்டம் சென்றார்கள். இவர்களது சிற்பங்களும் இன்றும் இக்கோவிலில் உள்ளன. இங்கு திருவிழாக்கள் பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இதில் நடைபெறும் கருட சேர்வை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனை தரிசித்தால் மிகவும் புண்ணியம் என்று கருதுகிறார்கள். ஆடி மாதம் 10 நாட்கள் உற்சவத்தில் சிறப்பாக பெருமாள் தாயார் இருவருக்கும் தனித்தனியாக கருட வாகனமும் கருடி வாகனமும் சேவை நடைபெறுகிறது. சித்திரை அட்சய திருதியை அன்று காலையில் உதய கிரக சேர்வையாக 3 கிரக சேர்வை நடைபெறுகிறது. பெரிய பெருமாள் அதாவது நாகை அழகியார்,
தேசியன் சன்னதியில் உள்ள நரசிம்ம பெருமாள், கிருஷ்ணன் சன்னதியில் உள்ள கிருஷ்ணன் ஆகியோருக்கு கயிறு சேர்வை சிறப்பாக நடைபெறுகிறது. வேறு எந்த பெருமாள் கோயிலிலும் இல்லாத தனி சிறப்பு இக்கோயிலில் உள்ள கருடி வாகனம். அதாவது ஆடி மாதத்தில் நடைபெறும் உற்சவத்தில் பெருமாளுக்கு கருட வாகனத்திலும் தனியாருக்கு கருடி வாகனத்திலும் அலங்காரம் செய்யப்பட்டு உள்பிரகாலத்தில் சேவை நடைபெறுகிறது. இது ஒரு சிறந்த திருவிழாக கருதப்படுகிறது.
காணொலியை கடைசி வரை பார்த்து ரசித்த தங்களுக்கு தமிழ்ஞான பூமியின் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு காணொலியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.